ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வேப்பிலையை யூஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் எப்படி நாம் சோப்பை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, வேப்பிலை அப்படிங்கிறதே ஒரு சிறந்த ஒரு ஆன்டிபயாட்டிக், அதாவது அது ஒரு நுண்ணீர் கொல்லி அப்படின்னு சொல்லலாம். இதுக்காக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீம் ஷாம்பு, நீம் சோப்பு, நீம் ஃபேஸ் வாஷ் இப்படின்னு நம்ம கடையில் போய் வாங்கிக்கிட்டே இருப்போம். அப்படி நாம் கடையில் போய் காசு கொடுத்து வாங்குகிற பொருள் நமக்கு சம்டைம்ஸ் வேலை செய்யாமல் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா, அதில் உண்மையாகவே வேப்பிலை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை எடுத்துருக்கிறேன். வேப்பிலையை நல்லா கிள்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வேப்பிலை ஒரு சிறந்த நுண்ணீர் கொல்லியாக இருக்கிறதால நம்ம ஸ்கின்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை சால்வ் பண்ணுறதுக்குரிய சக்தி அதுக்கு இருக்குது. அதாவது நம்ம ஸ்கின்ல முகப்பரு வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தழும்பு வந்தாலும் சரி, அல்லது தேமல், இந்த மாதிரி பிரச்சனை எது வந்தாலும் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம இதை வச்சு போக வச்சிடலாம். இப்போ நம்ம வேப்பிலைகளே நாம் கிள்ளி வச்சுக்கிட்டோம். இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மிக்சி ஜாரில் இந்த ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலையை இதில் போட்டு வச்சுக்கலாம். கடையில் போய் வேப்பிலையால் செஞ்ச சோப் அப்படின்னு நம்பி வாங்குறதுக்கு நாம் ஃப்ரெஷ்ஷான வேப்பிலைகளை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சோப்பு ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதுக்கு பார்த்தா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மையை அரையணும். அப்போ தான் நமக்கு இது நல்லா பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நாம் இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும். அது என்னென்னா விட்டமின் இ. இது பார்த்தீங்கன்னா லிக்யூட் மாதிரியே இருக்கும். இது எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயுமே கிடைக்கும். இது நம்ம ஸ்கின்னை பிரைட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதை யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் இன்னைக்கு 2 டேப்லெட் எடுத்துருக்கிறேன். முதல்ல நம்ம இந்த மாதிரி டேப்லெட் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லிக்யூட் மாதிரி இருக்கும். பாருங்கள், இதை நம்ம இந்த மாதிரி உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அல்லது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் இது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவுமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் நாம் நார்மலாக ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கூட இதில் நாம் ஒரு ட்ராப் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கின்னுக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாம் இன்னொரு பொருள்ஸ் எடுத்துக்கணும். அது என்னென்னா பியர் சோப். இந்த சோப் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு சோப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பியர் சோப் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் வந்து இந்த சோப் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் இன்னைக்கு 2 சோப் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம 2 சோப்பையுமே வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம காய் சீவுறோம் இல்லைங்களா, அதில் இந்த மாதிரி வச்சு சீவினோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு துருவல் மாதிரியே வரும். பாருங்கள், நம்ம கேரட்டெல்லாம் சீவும்போது எப்படி வருமோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். 1 சோப்பு நமக்கு சீவுறதுக்கு வெறும் 2 நிமிஷம்தான் ஆகும். இப்போ நாம் அடுத்த சோப் எடுத்துக்கலாம். அந்த சோப்பையும் அதே மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோப்பு வந்து ரொம்ப மெலிசாக சாஃப்டாக இருக்கிறதால நமக்கு சீவுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். நமக்கு கேரட் சீவும் போது எப்படி துருவல்களாக வருதோ அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி துருவல்களாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நாம் 2 சோப்பையுமே துருவி எடுத்துட்டோம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அந்த பாத்திரத்தில் இந்த துருவினதை அதை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் துருவி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுக்கலாம். பாத்திரம் வந்து கொஞ்சம் கைப்பிடி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு கைப்பிடி இல்லாமல் இருந்துச்சுன்னா வேறு பாத்திரம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம சோப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தை இது மேலே வச்சு விட்டுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து சூடு ஆக ஆரம்பிக்கும். நம்ம வந்து டைரெக்டாக இதை போட்டு சூடு பண்ணக்கூடாது. டபுள் பாயிலிங் மெத்தடில் மட்டும்தான் நாம் இதை செஞ்சு எடுக்க முடியும். இதே மாதிரியே டபுள் பாயிலிங் மெத்தடில் கால் வெடிப்புக்கு எப்படி நாம் ஈஸியாக க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஒரே வாரத்தில் சரியாயிடுச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா சோப்புமே இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், எல்லா சோப்புமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக கட்டிகளே இல்லாமல் நமக்கு கரைஞ்சி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா வெறும் 5 நிமிஷம்தான், 5 நிமிஷத்துலேயே கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம வேப்பிலை கலவையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். தண்ணி மட்டும் லைட்டாக சூடாக இருக்குது. இப்போ நம்ம கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கொதிக்க கொதிக்கலாம் சூடாக இருக்காது, சின்ன சூடு தான் இருக்கும். இப்போ நம்ம சைடில் இருக்கிற அதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரமாகவே நமக்கு சோப்பெல்லாம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி எடுத்து விடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தண்ணியில் 1-2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த கட்டியும் இல்லாமல் கிடைக்கும். இப்போ நான் 3 பிளாஸ்டிக் பாக்ஸஸ் எடுத்துருக்கிறேன். இந்த பாக்ஸில் கொஞ்சம் வேஸ்லின் அப்ளை பண்ணி கொடுக்கலாம். வேஸ்லின் அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும்.
வந்துட்டு சின்ன சைஸில் எந்த பாத்திரம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்காக இருக்கட்டும், இல்லை சில்வராக இருக்கட்டும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் கப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வேஸ்லின் ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கலவை இருக்கு இல்லைங்களா, அதை லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு டே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டே நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாங்க. நல்ல பெருசாக கட்டியாக வேணும் அப்படின்னா பெருசாக கூட எடுத்துக்கலாம். இல்லை நம்ம குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பில் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து மண் பாத்திரத்தில் வச்சா எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு அகல் விளக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி சோப்புகளை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம இந்த சோப்புகளை ஹேண்ட்பேக்கில் போட்டு எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா கூட நம்ம எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சோப்பு நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா வெறும் 10 நிமிஷத்துலேயே ரெடியாகி கிடைக்கும். இதை நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் இந்த மாதிரி கட்டி பிடிச்சி வந்துடும் பாருங்கள். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடணும். ஓரங்கள் எடுத்து விடும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். நமக்கு இப்போ நமக்கு அகல் விளக்கில் வச்சதை பார்க்கலாம் எப்படி வந்திருக்குதுன்னு. நீங்களே பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம வெளியே போகும்போது ஃபேஸ் வாஷ் எல்லாம் எடுத்துகிட்டு போவோம், ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த சோப்பை நம்ம ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா வேலைக்கு போகிற இடங்களில் கூட நம்ம ரொம்ப சூப்பராக நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பாத்திரங்களில் இருக்கிறதோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் ஃபேஸில் நிறைய முகப்பருவம் இருக்குது, என்ன போட்டாலும் போகவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்க. நமக்கு வேப்பிலைக்கு இல்லாத சக்தியே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். நார்மலாக நீங்கள் வேப்பிலை அரைச்சி பூசினா கூட நமக்கு முகப்பருவம் போகிறதுல நல்ல சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் நம்ம எப்போவுமே அதை செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஆனால் இந்த சோப்பை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி நாம் இதை யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நமக்கு. இதுக்காக நாம் என்னெல்லாமோ சோப்பு வாங்கி யூஸ் பண்ணுவோம், அதாவது நீம் சோப்புன்னு நம்பி வாங்குவோம், ஆனால் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாமலே இருக்கும். ஆனால் இது நம்ம கையாலேயே வேப்பிலையால் செஞ்ச சோப்பு நம்ம நம்பிக்கையாக யூஸ் பண்ணிக்கலாம். 100% நமக்கு நம்பிக்கையாக யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியே அதிக தூரம் வேலைக்கு போயிட்டு வரோம், பைக்கில் போயிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு ஃபேஸ் ஃபுல்லாக நிறைய அழுக்கு படிஞ்சிருக்கும். அழுக்குகள் எல்லாம் அப்படியே இருந்து நாளடைவில் அங்கங்கே கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக வந்துடும். இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வச்சு போக வைக்க முடியுங்க. ரொம்ப எளிமையாக நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம டெய்லியுமே குளிக்கும்போது இது ஜஸ்ட் 1 டைம் ஆர் 2 டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து இது எப்படி நுரை வருது அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். நார்மலாக நம்ம கடையில் ஒரு சோப்பு வாங்கினா கூட நல்லா பேக் பண்ணி காற்று ஏறாத மாதிரி வச்சு தான் தருவாங்க. அது வந்து காற்று ஏறிச்சுனாவோ அல்லது ஈரத்தன்மை பட்டாவோ நமக்கு வலுவழுப்பாக மாறிடும். அதனால தான் நம்ம சோப்பு ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுமே எப்போவுமே இதை நல்லா பேக் பண்ணி வைக்கணும். ஒரு பிளாஸ்டிக் கவர்லையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது தான் சோப்பு வந்து பத்திரமாக இருக்கும். நமக்கு ஃபேஸ் ரொம்ப கருமையாக மாறிடுச்சு அல்லது ஃபேஸில் நிறைய முகப்பருக்கள் இருக்குது, நிறைய பிக்மெண்டேஷன் வந்துடுச்சு, இல்லை மூக்கில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கும், அந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னா நாம் இதை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இதுக்காக நம்ம கடையில் போய் எதுவுமே வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே ரொம்ப அழகாக நாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.